பழைய டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் அதில் ஒரு 65% இப்போ இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்கு. இது உங்கள் ஏரியாவில் கிடைச்சிச்சேன்டா, சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு ஸ்வீட் தமிழ்நாயில் பார்த்துருப்பீங்க, அதே சமயம் டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க. இப்போ தேர்ட் இடத்துல கிடைச்சிச்சு. பார்த்தியா ஒரு சின்ன ஒரு ஃபுட் ரிவ்யூ, அதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அந்த மிட்டாயில் ஒரு ஆரோக்கியமான விஷயமே இருக்கு, அதை பற்றி தான் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, அதில் என்ன விசேஷம், அதில் என்ன அந்த சீக்ரெட் இருக்கிறதையும் உங்களுடைய ஷேர் பண்ணுறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஓப்பன் பண்ணலாம். இதான் அந்த மிட்டாய். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு இதை பார்த்துருக்கேன் நான். கொஞ்சம் டைம் தேடி தெரிஞ்ச டைமில் கிடைச்சிச்சு. இதில் பேர் பள்ளி முட்டாஸ், ஆனால் ஏன் அந்த நேம் இருக்கு, அது என்னத்துக்காண்டி அப்படி கூப்பிட்றேன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியா, தெரிஞ்சாக்க யாராக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் ட்ரை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு சொல்கிறேன். பழைய டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் அதில் ஒரு 65% இப்போ இருக்கு. இந்த காலத்தில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்படி ஒன்றும் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னேன். என்னண்டா அந்த சீக்ரெட், இதுக்குள்ளே நச்சுரகம் கலந்துருக்கா. இந்த ரெண்டே கா வார மிட்டாயில் சின்ன பிள்ளைகளுக்கு வர டொஃபி சாக்லேட்டில் கூட ஆரோக்கியமான ஒன்றும் இல்லை, ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்கு. இதில் சீரகம் நச்சீரகம் சேர்த்துருக்கா. நச்சீரத்தை பார்ப்போம். விளங்குதா, இதில் நச்சீரகம் சேர்த்துருக்கியா. இதான் இந்த மிட்டாயில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். சின்ன வயசில் பள்ளி முட்டாசுன்னு சொல்கிறேன். சரியம்மா வாங்கி சாப்பிட்றது இதை தான். ஆனால் அந்த முட்டாசில் முதல் முழுக்கரிக்கும் அப்படி வாய்க்க போட்டால் ஒரு விறுவிறுப்பு. இப்போ அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு இருக்கலாம். இது அந்தளவுக்கும் டேஸ்டானது. இப்போ அந்த டேஸ்ட் விளங்குது. இந்த பழைய முறையில் சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிடைக்கல. பட் இப்போ கிடைக்கிறதே இது பெரிய விஷயம். இந்த முட்டையெல்லாம் இதில் பேர் பள்ளி முட்டை நேக்கு சொல்லியிருந்தேன். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி தெரிஞ்சா சொல்லுங்கள். அதே சமயம் இதே மாதிரி வித்தியாசமான ஏதாவது உங்கள் ஊரில் மிட்டாய்கள் இருந்துச்சுண்டா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த பள்ளி மிட்டாய்க்கு உங்கள் ஊரில் வேறு பேர்கள் கூப்பிட்டாங்க ஏண்டா, அந்த பேரையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஏரியாவில் கிடைச்சிச்சேண்டா சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. வயசு சின்ன டொஃபிகள் அதுகளை வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியில் வாங்கி கொடுக்குறதால இதே சமயம் அந்த பிள்ளைக்கு இனிப்பான விஷயத்தையும் கொடுக்கலாம். அதே டைம் அவளுக்கு சின்ன ஆரோக்கியமான இதுகளையும் கொடுக்குற மாதிரி. நான் காத்தா முடியல, அண்ணாச ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற மினி டாப்பில் வாங்கினேன். வேண்மடாக்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கெட்டில் விலை 60 ரூபா. இதோட பெருசும் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.